இன்னைக்கு பார்க்க போறது எங்க வீட்டு ஸ்பெஷல் தவல் வடை பார்க்க போறோம். அதுக்கு வந்து தேவையான பொருட்களை நம்ம இப்ப பாத்துக்கலாம். இந்த டம்ளருக்கு ஒரு டம்ளர் வந்து நான் வந்து இட்லி அரிசி எடுத்துக்கேன். இது வந்து ஒரு 75 கிராம் இருக்கும். சோ இட்லி அரிசியை நான் வந்து ஊற வச்சாச்சு. அதுக்கு அப்புறம் ஒரு கை அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கேன். ஏன் அப்படினா வடை வந்து கொஞ்சம் மொறுமொறுப்பா கிறிஸ்பியா இருக்கிறதுக்காக ஒரு ஒரு கை அளவு வந்து பச்சரிசி போட்டுர்க்கேன். அடுத்து கடலைப்பருப்பு இதே டம்ளருக்கு அரை டம்ளர் கடலைப்பருப்பு எடுத்துக்கேன். அதுக்கு அப்புறம் இதே டம்ளருக்கு அரை டம்ளர் பாசி பருப்பு அல்லது சிறுபருப்பு சொல்வோம்ல அந்த பருப்பு எடுத்துக்கேன். அடுத்து துவரம் பருப்பு கால் டம்ளர் அதே அளவு தான். அதே டம்ளர்ல கால் டம்ளர் அளவு வந்து துவரம் பருப்பு கால் டம்ளர் அளவு உளுந்தம் பருப்பு எடுத்துக்கேன். அது போக கருவேப்பிலை வேணும் வடைக்கு. தேங்காய் வந்து பல்பல்லா நறுக்கி வச்சிருக்கேன் அதை எடுத்துருக்கேன். ரெண்டு பச்சை ரெண்டு காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் சின்ன சின்னதா நறுக்கி வச்சிருக்கேன். இஞ்சி வந்து ஒரு துண்டு சின்னதா சின்ன சின்னதா நறுக்கி வச்சிருக்கேன். பெருங்காய பொடி தேவையான அளவு எண்ணெய். இதுக்கு வந்து வெங்காயம் கிடையாது. தாளிச்சு கொட்டதுக்கு வந்து இந்த வடைக்கு தாளிப்பு உண்டு. தாளிக்கிறதுக்கு வெறும் கடுகு மட்டும் தாளிச்சு பொரிச்சு கொட்டினா போதும் அந்த வடை மாவுல. அவ்வளவுதான். முதல்ல நம்ம வந்து உளுந்த ஃபர்ஸ்ட் அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் எல்லாமே கொஞ்சம் தனித்தனியா தான் அரைக்கணும். எப்படி அரைக்கலாம்னு பாக்கலாம் வாங்க. முதல்ல உளுந்த நம்ம அரைச்சுக்கிறோம். நம்ம அரிசி அரைச்சுக்கலாம். அரிசியோட பெருங்காயத்தூள் ரெண்டு மிளகாய் வத்தல் போட்டுக்கிறோம். அரிசி அரைச்சாச்சு. இப்ப வந்து கடலை பருப்பு போட்டுக்கிறோம். அடுத்தது துவரம் பருப்பு போட்டுக்கிறோம். இந்த ரெண்டும் ஓரளவுக்கு முக்காவாசி அரைஞ்ச உடனே நம்ம வந்து கடைசியா சிறுபருப்பு போட்டு நல்லா ஒண்ணுக்கு பாதியா சிறுபருப்பு உடஞ்சா போதும். அப்படி அரைச்சு எடுத்துக்கிறோம். துவரம் பருப்பும் கடலை பருப்பும் அரிசியில போட்டு அரைச்சாச்சு. கடைசியா நம்ம வந்து சிறுபருப்பு போடுறோம். கண்டிப்பா இது தனித்தனியா அரைங்க, அப்பதான் நல்லா இருக்கும். கடைசியா சிறுபருப்பு வந்து ஒன்னு ரெண்டா நமக்கு வந்து வடையில வந்து கிடைக்கணும். வடைக்கு தேவையானதெல்லாம் அரைச்சு எடுத்தாச்சு. இப்ப வந்து தேங்காய் பல் பல்ல நறுக்கிருக்கோம்ல அதை போடுறோம். கருவேப்பிலை போடுறோம். பச்சை மிளகாய் சின்னதா நறுக்கி வச்சிருக்கேன் அதை போடுறேன். இஞ்சி வந்து கொஞ்சம் சின்ன சின்னதா நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் போடுறேன். இப்ப வந்து கடுகு மட்டும் பொரிச்சு வடை மாவுல சேர்க்க போறோம். இப்ப வந்து கடுகு வந்து கடுகு மட்டும் தாளிச்சு வடை மாவுல சேர்த்துக்கலாம். பாத்திரம் சூடாகட்டும். ஒரு ஸ்பூன் எண்ணெய் போதும். எண்ணெய் சூடாகட்டும். கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறோம். கடுகு நல்லா பொரிஞ்சு வடை மாவுல நல்லா சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம இப்ப இதை வந்து வடை மாவுல சேர்த்துக்கலாம். இப்ப இதே பாத்திரத்துல எண்ணெய் ஊத்தி வடைய பொரிச்சு எடுக்கிறதுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம். இதெல்லாமே மாவுல வந்து கலந்து வச்சுக்கலாம். இந்த வடைக்கு தேவையான உப்பை இதுல சேர்த்து எல்லாம் கலந்து வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ கையை வந்து தண்ணியில இது பண்ணிட்டு
நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த மாவை வந்து வடை மாதிரி இது பண்ணி உள்ள போடுறோம் இது வந்து நம்ம எல்லையிலயும் தட்டி போடலாம் நான் மிக்ஸில அரைச்சதனால கொஞ்சம் வந்து மாவு வந்து இதா இருக்கு பேட்டர் சோ நீங்க கிரைண்டர்ல தண்ணி ஊத்தாம அரைச்சிங்கனா இன்னும் கூட எல்லையில வச்சு தட்டி போடுற அளவுக்கு கரெக்டா வரும் वड़ा रेडी है इसे हम ऐड करते करों सो ना इंद पका वंदे नानी के रासा मच रखा है मीटला सो रासा तले वंदे ना वंदे रेंड वड़ा पोड़ करां सोडा रासा वड़ा याऊ ये द वंदे नाला रखा तवल वड़ा तवल वड़ा रेडी ஆயிருச்சு அத நான் வந்து ரசவடையும் சேர்த்து செஞ்சிருக்கேன் இந்த தவல் வடையில வந்து நம்ம போட்டுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தேங்காய் நல்ல பல்பல்லா போட்டுக்கிறது வந்து நம்ம சாப்பிடும்போது நமக்கு வாயில கடிக்க கிடைக்கும் அதுக்கு அப்புறம் கடுகு பொரிச்சு போடுறதும் வாசமா இருக்கும் பெருங்காய தூள் இஞ்சியோட फ्लेவர் நல்லா இருக்கும் பச்சை மிளகாய் மிளகாவத்தலோட காரம் சூப்பரா இருக்கும் கண்டிப்பா செஞ்சு பாருங்க थैंक यू ஒரு ஸ்ட்ராங் காஃபியோட தவல் வடை சாப்பிட்டோம்னா செம டேஸ்டா இருக்கும் Thank you.